முந்திரி ஆலை தொழிலாளி கொலை வழக்கில் சரணடைந்த எம்பி ரமேஷ் இரண்டு நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி உத்தரவு. தீபாவளியை ஒட்டி நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் சிறப்பு பேருந்து சேவை. சென்னையிலிருந்து 16,540 பேருந்துகள் இயக்க திட்டம். அரசு பள்ளியில் தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்த மாணவர்கள் ஆசிரியர்கள் முன்னிலையில் சுத்தம் செய்யும் வீடியோ காட்சி வெளியீடு. விஜயதசமி அன்று கோயில்களை திறக்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். நடப்பாண்டில் பொருளாதார இடஒதுக்கீடு எங்கும் பின்பற்றப்படவில்லை. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி விளக்கம். தீபாவளியை ஒட்டி ஆவின் இனிப்புகள் விற்பனை தொடக்கம். 2 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்ய இலக்கு. ஒன்பது மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.